ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கார்டன் டிப் தான் கொடுக்க போகிறேன். சுரக்காய் பற்றினது தான். சுரக்காய் வந்துட்டு எப்படி நிறைய ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, அதே மாதிரி நம்ம எப்படி சுரக்காயில் அதிகமாக ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும், அப்புறம் எப்படி மேல் ஃப்ளவர்ஸ்லேருந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்க்கு ஹேண்ட் பாலினேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இப்போ என் செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்துட்டு மேல் ஃப்ளவர். ஸோ ஃபீமேல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன காய் விட்டே வரும், அதுதான் நம்மளுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக சுரக்காய் இருக்கிற மாதிரியே தெரியணும். ஆனால் இது நல்லா ஹெல்த்தியாக ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா பெருசாக ப்ரொடியூஸ் ஆகணும், காயாமல் கீழே விழுவாமல் இருக்கணும் இந்த மாதிரி அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஹேண்ட் பாலினேட் பண்ணணும். இல்லைன்னா நேச்சுரலாகவே பீ மூலமாக பாலினேட் ஆகணும். பீஸ் தான் பாலினேட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கார்டனில் பீஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஹேண்ட் மூலமாகவோ இல்லை பட்ஸ் மூலமாகவோ பாலினேட் பண்ணி பெரிய சுரக்காயாக இந்த மாதிரி காய்க்க வைக்கலாம். ஸோ அதுதான் நான் எப்படின்றத சொல்ல போகிறேன். சுரக்காய் நல்லா பெருசாகிறதுக்கு பாலினேஷன் நடக்கணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த குட்டி காயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியாக நம்மளுக்கு பெருசாக ஆகாது. ஸோ இதை நம்ம வந்து பாலினேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஸ் மூலமாகவோ இல்லைன்னா நம்ம ஹேண்ட் மூலமாகவோ பண்ணலாம். இப்போ நான் காட்டுறது வந்து மேல் ஃப்ளவர், நல்ல மேல் ஃப்ளவர் ஒன்று எடுத்துகிட்டு ஸோ அதுக்குள்ளே நடுவில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் போலன். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம பாலினேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் எப்படின்றத காட்டுறேன். பெட்டல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளார வந்து எல்லோ கலரில் டஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பாலினேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பூவாக பார்த்துக்கோங்க. நல்ல மேல் ஃப்ளவரில் இருக்கிற நல்ல போலன் உள்ள பூவாக இருக்கணும் அது. ஸோ நம்ம இப்படி தான் கையில் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ நம்ம அந்த பூவை அப்படியே விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு பட்ஸ் எடுத்து கூட நம்ம வந்து அதை டிப் பண்ணி மேல் ஃப்ளவரில் இருக்க அந்த போலனில் டிப் பண்ணி கூட நம்ம ஃபீமேல் ஃப்ளவரில் அதை வந்துட்டு லைட்டாக ரப் பண்ணி விடலாம். அப்படியுமே நம்மளுக்கு பாலினேஷன் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து இந்த இது ஃபீமேல் ஃப்ளவர், ஃப்ளவர்லேருந்து வந்த ஃப்ரூட்டை. ஸோ இதை தான் நான் பாலினேட் பண்ண போகிறேன். இது பாலினேட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக வரும். இது சரியாக பாலினேட் ஆகாதது ஃபீமேல் ஃப்ளவர் தான், ஆனால் பாருங்கள் காஞ்சி போச்சு. ஸோ பாலினேட் ஆகாததுனால தான். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம், தேவையில்லாமல் எனர்ஜி அந்த ஃப்ளவர்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு அதை எடுத்துட்டு இப்போ வந்து பாலினேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த மேல் ஃப்ளவரை லைட்டாக இதோட எட்ஜில், ஸோ அங்கே தான் அங்கே பூ இருந்தது ஃபீமேல் ஃப்ளவர் பூவு. ஸோ அந்த இடத்துல லைட்டாக இப்படி ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் அதுவே பாலினேட் ஆகிக்கும். ஸோ இது நேச்சுரல் வே ஆஃப் டூயிங் தான். அது பீஸ்னால் பண்ண முடியாத இடத்துல இது நம்மளே பண்ணுறோம். ஸோ இதனால் பெரிய காய் நம்மளுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வைனிங் பிளான்ட், அதாவது கொடி மாதிரி படரக்கூடிய பிளான்ஸில் வந்துட்டு சம்டைம்ஸ் ஃபங்கஸ் டிசீஸ்லாம் வரத்துக்கு இருக்கும். ஏன்னா எல்லாம் க்ரௌடடாக இருக்குது, லீவ்ஸில் உள்ளார ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லோ லீவ்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். தேவையில்லாத இடத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் எனர்ஜியும் அந்த ஃப்ரூட்டுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பெரிய காயாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வைனிங் பிளான்ஸ்க்கு வந்துட்டு எல்லோ லீவ்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் கீழே இருக்கிற அந்த கொடி எங்கேருந்து வருதோ ரூட் கிட்டேருந்து அந்த இடம் கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருந்துச்சு, மேலே வந்துட்டு நம்ம எப்போவுமே வாட்டர் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. வாட்டர் சர்க்குலேஷன் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைனா சீக்கிரமாக ஏதாவது பூச்சியோ இல்லை ஃபங்கஸோ ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைன் போர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா அந்த கரெக்டாக அதோட ஸ்டெம்மு உள்ளார வந்துட்டு புழு மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இது பேர் போரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம தினைக்கும் நம்ம கார்டன் போய் நம்ம செக் பண்ணுவோம், அப்போவே தெரிஞ்சிடும் பிளான்ஸ் வந்து வில்ட்டான மாதிரி இருக்கும். ஸோ அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது உள்ளார இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த கரெக்டாக நம்ம பார்த்து அது உள்ளார இருக்கிற அந்த போரர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மண்ணை போட்டு அப்படியே புதைச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம் பிளான்ஸை. நம்ம வந்துட்டு ஃபுல்லாக டை ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். கரெக்டாக இந்த ஸ்டெம் கிட்ட மண்ணை போட்டு முடிட்டோன்னா அங்கே புது ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேலையும் நீங்கள் வந்துட்டு இந்த வைனிங் பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் வந்துட்டு எனக்கு மேல் ஃப்ளவர்ஸ் தான் நிறையா இருந்துச்சு, ஃபீமேல் ஃப்ளவர்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன இது மூலமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
இந்த மாதிரி லென்த்தியான உங்களோட பிளான்ட்டில் ஏதாவது ஒரு வைன் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மேல் ஃப்ளவர்ஸ் மட்டுமே இருக்கிற இடத்துல, நிறையா நம்ம யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா 2G கட்டிங் 3G கட்டிங்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் 2-3 கிளை அதுலேருந்து ஃபார்ம் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நிறையா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு. ஸோ நான் அந்த மாதிரி கட் பண்ணனால்தான் எனக்கு நிறையா ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் மேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, அதுவும் காஞ்சு காஞ்சு கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல கூட கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய காய் ப்ரொடியூஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு செடி, அதுவும் சேர்ந்து வந்துட்டுருக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட் இயர் சுரக்காய் வளர்க்குறது. என்னோடய சுரக்காயை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.